2022 ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மிகவும் விமர்சையாக நவம்பர் 20 தொடங்கி டிசம்பர் 18 வரை மிகப்பெரிய பொருட்செலவில் நடைபெற்று வருது. உலக அளவில் இருந்து மாபெரும் வரவேற்போடு நடைபெற்று வரும் இந்த போட்டியை பார்க்கறதுக்காக மக்களும் பத்திரிகையாளர்களும் குவிஞ்சவனமே தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நவம்பர் 21 நேற்று செய்தி சேகரிக்கிறதுக்காக சென்ற அமெரிக்க பத்திரிகையாளர் ஒருவரை மைதானத்துக்குள்ள அனுமதிக்காம அவர்கிட்ட வாக்குவாதம் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி தான் எல்லோராலையும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 32 அணிகள் 64 போட்டிகள்னு திட்டமிடப்பட்டுள்ள இந்த போட்டியை பாக்குறதுக்காக பல்வேறு நாடுகள்ல இருந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் வருவாங்க. வரக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஏற்றாற் போல உடையணிஞ்சு வருவாங்க அப்படின்றதால தொடக்கத்திலேயே ஆடை கட்டுப்பாடு விதிகளை கூட கத்தார் அரசின் சார்பாக ரொம்ப தெளிவாவே சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுல கத்தார் அரசு சார்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பல்வேறு நாடுகள்ல இருந்து நீங்க வர இருக்கிறதால ஆடை கட்டுப்பாடுகளை சற்று தெரிஞ்சுக்கோங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கை முழங்கால்கள் முழுவதையும் மறைக்கும்படிதான் உங்களுடைய ஆடை இருக்கணும். பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க உடை அணிஞ்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல உள்நாட்டு கலாச்சாரத்தையும் மனசுல கொஞ்சம் வச்சுக்கோங்க, அதன்படிதான் நீங்கள் உடை அணியணும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. ஆண்களுக்கு சில கராரான கட்டுப்பாடுகளை சொல்லியிருந்தாங்க. ஆட்டம் சூடு பிடிச்சு பரபரப்பா போகும்போது தங்களையே மறந்து நீங்க உங்க ஆடைகளை கலட்டி கையில எடுத்து சுற்றுவீங்க, அதையெல்லாம் இங்க செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. அதிகமா தோல் தெரியும்படியாக உடை அணிஞ்சா உங்கள் மீது வழக்கு பாயும், அது மட்டும் இல்லாம நீங்க ஜெயிலுக்கும் போக நேரிடும் அப்படின்னு கண்டிப்பான ஆர்டர்களையும் போட்டிருந்தாங்க கத்தார் அரசு. இந்த நிலையில தான் நவம்பர் 21 நேற்று அமெரிக்காவை சேர்ந்த பத்திரிகையாளர் கிராண்ட் வாக்கல் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருந்த விஷயம் எல்லோராலையும் பேசப்பட்டுச்சு. அதாவது அவர் அணிந்திருந்த டி ஷர்ட்ல பல்வேறு வண்ணங்கள் அடங்கியிருக்கிறத பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய சோதனை அதிகாரிகள் அவர்கிட்ட, நீங்க LGBTQ+ ஆதரிக்கிறது மாதிரியான ஆடை அணிஞ்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அனுமதி இல்ல, நீங்க ஆடையை மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்புதான் கிராண்ட் வாக்கல் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல, நான் ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர், என் மீதான இந்த சோதனை வந்து தேவையில்லாதது, என்ன கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக தடுத்து நிறுத்தி இருக்காங்க அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. அதன் பிறகு கூட ஒரு பாதுகாப்பு அதிகாரி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதன் பின் அவர் உள்ளேயும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா கத்தார் அரசினுடைய நிலைப்பாடு LGBTQ+க்கு எந்த ஒரு ஆதரவாகவும் இல்லை இதுவரையும். அதனாலதான் அவங்க அவரை தடுத்து நிறுத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பினர். ஆக ஒரு புறம் விறுவிறுப்பாய் ஆடி வரும் ஆட்டத்தை பார்த்து ரசிகர்கள் கொண்டாடி வந்தாலும், இன்னொரு புறம் இது மாதிரியான கடுமையான ஆடை கட்டுப்பாடுகளால நிறைய சங்கடங்களை சந்திச்சுட்டு வராங்க ரசிகர்கள் அப்படின்றதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. 1930 தொடங்கி இப்ப வரைக்கும் பல்வேறு நாடுகள்ல கால்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா இது மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளை யாருமே விதிச்சதில்ல அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு வராங்க. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.